யாழ்ப்பாணம் ஒருகாவற்றுறை பகுதியில் கொலை செய்யப்பட்ட கற்பனி பெண்ணுக்கு நீதி கோரி இன்று மனித சங்கிலி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஊர்காவத்துறை பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்திற்கு முன்னால் உள்ள பிரதான வீதியில் இருந்து ஊர்காவத்துறை சந்தி வரை இந்த மனித சங்கிலி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொதுமக்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார உத்தியோகத்தர்கள், அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கருப்பு பட்டி அணிந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். வித்தியான குலவழக்குக்கே ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்படியே தொடர்ந்து எல்லா வகையிலும் தமிழர் தான் அழிஞ்சு கொண்டு போன இந்த கொலகாரருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேணும். இல்லை என்று சொன்னா இப்படியே தொடர்ந்து இப்படி பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டுதான் பெறுவாங்க. ஒரு அவல சம்பவம் நடந்திருக்கு. ஒரு இளம் தாய், கற்பிணி பெண், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்களும் இப்படியான குடும்பங்களோட சேர்ந்து வேலை செய்யல, எங்களுக்கு அவையினுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தெரியுது. ஒரு உயிர் எவ்வளவு தூரம் முதன்மையானதுன்றதை நாங்கள் அறிகிறோம். நாங்கள் இப்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரும் பொழுது இப்படியான சம்பவங்கள் மேலும் ஏற்படக்கூடாது. இதை உரியவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தீவிரத்தை பொறுத்தவரையில இந்த கொலை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அண்மையில இந்த வித்தியா என்ற கொலை நடந்து பெண்களுக்கு மத்தியில இருந்த பயம், இந்த ஊர்காவத்துறையில நடந்த கற்பிணி தாய் ஒருவர் இந்த மரணத்தோட இன்னும் பயம் அதிகரித்து காணப்படுது. இந்த பகுதியிலே தொடர்ந்து இந்த அவல நிலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைகளை மாற்றி எங்களுடைய பெண்களுக்கு நல்லதொரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கவும் எங்களுடைய நாட்டு தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் முன்வர வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டத்தை நாங்கள் பொதுமக்களாக சேர்ந்து முன்னெடுக்கிறோம். அண்மை காலமா வந்து தீபகத்தில குற்ற செயல்கள் அதிகரித்துக் கொண்டு வருது. அதன் முதலாவது கட்டமா தான் வித்தியாண்ட கொலை நடந்தது. அதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை. அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற போதே ரம்சியாக்கா இந்த கொலை நடந்திருக்குது. உண்மையிலேயே இது வந்து என்ன சம்பவம் வடிவ தெரியல. ஆனா இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் துரிதம் எடுக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இன்று மனித சங்கிலி போராட்டத்தில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் மற்றும் வலிவடக்கு மீள்குடியேற்ற குழுவின் தலைவர் எஸ் சஜீவன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தை அடுத்து ஜனாதிபதி மற்றும் யாழ் அரசாங்க அதிபர் ஆகியோரிடம் கையளிப்பதற்கான மகஜர் பிரதேச செயலகத்தின் கணக்காளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதேவேளை மனித சங்கிலி போராட்டத்தை முன்னிட்டு ஊர்காவற்துறையில் உள்ள வர்த்தக நிலையங்கள் 2 மணித்தியாலங்கள் மூடப்பட்டதாக அவரது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். 4 வயது பெண் பிள்ளையின் தாயான 25 வயதான கற்பிணி பெண் ஒருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை ஊர்காவற்துறையில் உள்ள அவரின் வீட்டில் கொலை செய்யப்பட்டார். அவரது தலையின் பின்புறம் பலமாக தாக்கப்பட்டமையினாலேயே அவர் உயிரிழந்தமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் அடுத்த மாதம் 8 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனா்.